18 வயசு கிலோ உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ், இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. ஹலோ சொல்ல குட்டிங்களா, ஸோ வெல்கம் பேக் டு தமிழ்ஃபயர். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்களெல்லாம் பார்த்து. ஸோ எல்லோரும் ஃபைன் தான் நினைக்கிறேன். ஸோ ஓகே, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜெய் கேரக்டரே வந்தபடி இல்லை, அதுக்கடையில் இன்னொரு கேரக்டர் ஒன்று வரப்போகுது. ஸோ அதை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கன்ஃபார்மாக லேட்டாக தான் வரும். ஸோ அந்த கேரக்டரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வெர். ஓகேவா, அது கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் காலம் போகிற போக்கில் எல்லாருமே அந்த கேரக்டருக்கு சுவர் அப்படின்னு ஒரு பட்டம் வச்சாலும் வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேரை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தான் கூப்பிடுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்க பார்த்து பழகிட்டு அதே பேரை வச்சு சுத்த ஆரம்பிச்சிருவானோம். ஓகே, உதாரணத்துக்கு இந்த பூயாவே சொல்லாமே. பூயா வந்து பார்த்திங்கன்னா பூயா அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். நிறைய பேர் போயா போயா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயா போயா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டானோ. ஸோ அது ஒரு ஃபன்னியான விஷயம். அந்த மாதிரி இதுவும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே, இந்த கேரக்டரோட பவர் என்ன? இது அலோக்கு மிஞ்சுமா மிஞ்சாதா? ஸோ அலோக்கு அலோக் கேரக்டருக்கு பதிலாக இது ரீப்ளேஸ் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துரும். ஸோ வேறு என்ன சொல்ல வேண்டியது இருக்குது? ஓகே, ரெண்டாவது நாளாக வீடியோ போடலன்னு கேட்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டாபிக் கிடைக்கலன்னே சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, சரி பேசாமல் இதே எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு தான் இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லைவில் உங்கள் சைடில் டிமாண்ட் இருக்குமா என்னன்னு தெரியல. சப்போஸ் உங்களுக்கு லைவ் போடணும் அப்படின்னு, லைவ் போட்டால் நான் பார்ப்பேன் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி விட்ருங்க, லைவ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா இன்றைக்கே நான் லைவ் போட்டுடுறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டரை பார்த்துருவோம். SVERR, ஓகேவா, இதான் அதோட ஸ்பெல்லிங்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பார்த்தாலே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ தார் மாதிரி இருக்கான். தார் அளவுக்குலாம் இல்லை, லைட்டாக கொஞ்சம் தாடி வச்சுட்டு அந்த மாதிரி இருக்காப்புல, சம்திங் அந்த வைக்கிங்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்கான். ஸோ காட்டு மிராண்டி மாதிரி இருக்கான் பார்க்குறதுக்கு. ஸோ இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூம் 40 HP, இன்க்ரீஸ் டேமேஜ் பை 10% இன் லாஸ்ட் ஃபார் 5 செகண்டு, கூல்டவுன் 45 செகண்டு லெவல் 1. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த பவர் யூஸ் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா 5 செகண்டு மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, 5 செகண்ட் மட்டும்தான் இது வந்து வேலை செய்யும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து ஒரு 40 HP புடிங்கிரும். 40 or 45 என்னமோ இருந்துச்சு ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோத்தையும் வந்து மைனஸ் பண்ணிடுவோம். எது ஹெச்பி, உங்கள் ஹெச்பியை குறைச்சி டேமேஜ் அதிகமாக கொடுப்பானா, அதுவும் வெறும் 5 செகண்டுக்கு. ஸோ மேக்ஸ் லெவலெல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ ரொம்ப காமெடியாக இருக்குல்ல. அதுவும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவ் ஸ்கில். ஓகேவா, ஸோ ஆக்டிவ் ஸ்கில்லு, அதாவது ஆக்டிவ் ஸ்கில்லாம் அந்த அலோக்கு A124 ஊக்காங்க அந்த மாதிரி உள்ள ஸ்கில்லை நீங்கள் எல்லாத்தையுமே வச்சு எடுத்துகிட்டு போக முடியாது. இதில் ஏதாவது ஒன்று தான் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அதனால் இது ஒரு ஆக்டிவ் ஸ்கில். இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டர் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ வந்து பார்த்தாலே தெரியும், 40 HP இழுத்துக்கிட்டு இவன் வந்து பார்த்திங்கன்னா 10% டேமேஜை தரான். எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா லெவல் 1. ஸோ கடைசி லெவலில் நம்ம பார்த்துருவோம். ஏன்னா லெவல் 1 வச்சுலாம் ஒரு கேரக்டரை ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ கடைசி லெவலையும் பார்த்து வந்துடுவோம். ஓகே, ஸோ நம்மள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது அட்வான்ஸ் சர்வர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஏதாவது எடுத்து காமிச்சிருக்கலாம். ஸோ நம்மள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் மட்டும்தான் இருக்குது, அதை வச்சு தான் நம்மளே ஓடிட்டுருக்கோம். ஸோ ஓகே, நம்ம வந்து இப்போ மேட்ச்சுக்குள்ளே வந்துடுவோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா லெவல் 6 வந்து பார்த்திங்கன்னா 30 HP. ஸோ லெவல் ஏற நம்மளோட ஹெச்பி வந்து கம்மியாக எடுத்துக்குதான். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30 HP ஒரு செகண்டில் டக்குன்னு ரெடியூஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் டேமேஜ் பை 20% அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 30 HP கன்சியூம் பண்ணிட்டு 20% டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணுவான். அது எத்தனை செகண்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே 5 செகண்டு தான். ஸோ இதில் ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூல்டவுன் வந்து பார்த்தீங்கன்னா 30 செகண்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அலோக் மாதிரியோ A124 மாதிரியோ ரொம்ப நேரம் எடுக்காது. ஸோ டக்கு டக்கு டக்குன்னு ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஹெச்பி இருக்கும். இதில் ஒரு மேஜர் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெச்பி இருக்குது. ஸோ இப்போ ஒரு என்ன சொல்கிறது, ஃபேஸ் டு ஃபேஸ், அதாவது ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் சண்டை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ இந்த கேரக்டரால் நம்ம ஜெயிப்போமா இல்லை தோப்போமா அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு 30 HP குறைச்சி விட்டுருது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20% இன்க்ரீஸ் பண்ணி விட்ருது. ஸோ அதுதான் இதில் இருக்க ஒரே ப்ளஸ் பாயிண்ட்டு. பட் நம்ம ஹெச்பியை குறைச்சி விட்றதுனால மேபி எனிமி நம்மளை ஈஸியாக அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு 30 HP தானடா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் அதுக்குள்ளே எவ்வளோ பவர் அடைகிறது அப்படிங்கறத நீங்க உங்களுக்கு விளையாடும் போதே தெரிஞ்சிடும். ஸோ ஓகே கைஸ், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னடா ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரிலாம் கேரக்டர் விட்டுட்டு இருக்கானோ, ஸோ அலோக் மாதிரி ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான பவர் வச்சு ஒரு கேரக்டர் விடலாமே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க.
ஆனால் உண்மையிலே இது யூனோ கரீனா விட்டுருக்க ஒவ்வொரு கேரக்டரோட பவரும் ஒவ்வொரு இடத்துல யூஸ்ஃபுல் ஆகும். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாது. உதாரணத்துக்கு நான் அண்டோனியா கேரக்டரை நான் சொல்கிறேன் பாருங்களேன், அது வந்து பார்த்தீங்கன்னா இறங்கினோன்னா 35 ஹெச்பியோ எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வேணால் சுட்டுட்டான்னு வச்சுங்களேன், மறுபடியும் ஏறவே ஏறாது. அப்புறம் எதுக்குடா அந்த சனியை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் அது இப்போலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் கோடுக்கு எடுத்துகிட்டு போகிறோம், ஒவ்வொரு ரவுண்டுக்கும் 35 ஹெச்பி எக்ஸ்ட்ரா தந்துட்டுருக்கு. ஸோ இது மாதிரி நம்ம இந்த ஒன் வர்சஸ் ஒன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கேரக்டர்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டருமே ஏதாவது ஒரு இடத்துல கன்ஃபார்மாக யூஸ் ஆகும். ஸோ அதுபோல் இதுவும் நம்மளுக்கு ஏதோ ஒரு இடத்துல யூஸ் ஆகும் போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மெயினாக ஏதாவது ரூம் மேட்ச்சில் அந்த மாதிரி தான் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அண்டோனியா கேரக்டரும் இந்த கேரக்டரையும் கொண்டு வந்துட்டோம் வச்சுங்களேன், இது யூஸ் பண்ணோன்னா டக்குன்னு அண்டோனியோட 30 லைஃப் எடுத்துகிறோம், நம்மளுக்கும் கரெக்டாக 200 இல்லை 210 அந்த மாதிரினாச்சும் 205 லைஃப் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணதும் தெரியாது. ஸோ டக்குன்னு நம்ம அடிச்சிடலாம். ஸோ இருந்தாலும் ஒரு 5 செகண்டுக்கு தான், நீங்கள் மிஸ்ஃபேர் ஆனாலும் அப்புறம் வேஸ்ட்டு தான், போய் உரமாக உட்கார வேண்டியதான். ஸோ எனிவேஸ் பார்ப்போம் இந்த கேரக்டர் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மள்ட்ட வீடியோ ரிவ்யூலாம் நம்மளுக்கு கிடைக்கல, இது வேறு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ ஓகே, ஓவரால் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கேரக்டரோட பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேரக்டரோட பவர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் போடுங்க. ஸோ அதுக்காக சொல்லலை, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஓவரால் அவ்வளோதான் அந்த கேரக்டரோட பவர். ஸோ எனக்கு இந்த கேரக்டர் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த லெவலுக்குலாம் என்ன ஒன்று இது இம்ப்ரெஸ் பண்ணலை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஏதோ பரவாயில்ல, சாதாரணமாக ஒரு கேரக்டர் விட்ட மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்ப்போம் ஏதோ ஒரு இடத்துல இது முரட்டுத்தனமாக யூஸ்ஃபுல் ஆக தான் போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் பின்னாடி பார்த்துருக்குது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிரடியான ராக் மேட்ச் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ விளையாடுறதே இல்லைன்னா அதை என்ன சொல்கிறது, ஒரு மாதிரியாக சுற்றிட்டு இருக்கேன். ஸோ என்ன ஒரு கிளாஸ் கோட் ரேங்க்கில் ஒரு 100 போயாச்சு, 100 மேலே போக முடியல. ரேங்க்டில் வந்து பார்த்திங்கன்னா சரி ஹீரோக்கெலாம் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாக்லாம் போனால் காண்டாயிருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தனும் வெளியிலேயே வரமாட்டேங்கிறான். ஸோ கில்மான்டெக்ஸஸ்லாம் ஃபஸ்ட் நான் கிளாசிக் மேட்ச்சில் ஒரு எடுத்து போட்டிருந்தேன், நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ ரேங்க் மேட்ச்சில் எடுத்து போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் என்னால் அது என்ன சொல்கிறது, சரி எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் போனேன். போனோன்னா செம்ம டென்ஷன் ஆகிட்டு, ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈ காக்காவையும் காணும், எல்லாம் உள்ளே தான் போய் உட்காந்துருக்கானோ, எங்கேயாவது போய் படுத்து கிடக்கானோ, இல்லை கூரையில் எங்கேயாவது மேய்ஞ்சிட்டு இருக்கானோ. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா நான் வந்து பார்த்திங்கன்னா மேப்பே ஒரு ரவுண்ட் அடிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஒரு சில டைம் அதில் ஒன்று ரெண்டு பேர் மாட்டிடுறானோ, அதுவும் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம்பிங் பண்ணவனோ ஜோனு கூடுறானோ மாட்டிடுறானோ, இல்லாட்டி மேப்பே சுற்றினாலுமே ஒருத்தன் கூட மாட்ட மாட்டேங்கிறான், ரொம்ப நேரமாக ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கடுப்பான விஷயம் எல்லாமே ரேங்க்டு மேட்ச்சில் மட்டும்தான் நடக்கும். ஸோ அதனால் ரேங்க்டு மேட்ச்சே விளையாடுறது கடுப்பாக வரும். ஸோ அதனால் ஒரு ஸ்குவாடாக போயிடுறது, ஏன்னா மாட்டினா ஒரு 4 பேர் மாட்டோனோ. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேரை போட்டு நல்லா அடித்தாலே ஒரு மன திருப்தி கிடைக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் கொடுத்தா தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விளையாடுறதுக்கே நல்லாயிருக்கும். எவனுமே மாட்டாமல் கடைசி சூழல வந்து எல்லோரும் அடிச்சு விளையாட பண்ணோம். ஸோ அதெல்லாம் வந்து செம கடுப்பாக வரும். அது இல்லாமல் கிராஸ் ஃபயரான கிராஸ் ஃபயரு, ஸோ அதெல்லாம் பூந்து வரது ஒரு டெக்னிக் தான். பட் எனிவேஸ் என்ன தான் இருந்தாலும் இந்த ஸ்டார்டிங்கெல்லாம் கொஞ்சம் லூட் அடிச்சுட்டுலாம் போகும்போது எவனுமே சிக்க மாட்டேங்கிறானோ, அது ஒன்று தான் எனக்கு ரொம்ப கடுப்பாக வருது. ஸோ அதனால் தான் அந்த வேலையெல்லாம் ஈடுபடுறதில்ல. ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதை பற்றி வீடியோ போடலான்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லைவ் இன்றைக்கி போடலாமா வேணாமா அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இப்போ தான் சாப்பிட போகிறேன். ஸோ காலேந்திரிச்சு பேசுகிறதுனால மேபி உங்களுக்கு வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நல்லா சாப்பிட்டு லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி சொல்லல உங்களை தான் பார்க்குறேன் கைஸ். உங்களாலான் உங்களுக்காகவே நான் தமிழ் ஃபயர், லவ் யூ ஆல், டடபா பாய். லைக் போடாதவ ரத்தங்கங்கி தான் சாமா. எனக்கு என்ன, நீ ரத்தங்கங்கி தான் சாகுற? ரத்தங்கக்கியா என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க.